வணக்கம். தமிழ் கிளப் நியூஸின் அக்டோபர் 20 காலை 6 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. இந்தியாவின் பெரிய அணையான இடுக்கி அணை திறப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு கேரளாவில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்கின்றனர், 27,000 பேர். கடும் நிலக்கரி தட்டுப்பாடு இருந்த நிலையில் தற்போது நிலைமை சீராகி வருகிறது என்று மத்திய அரசு நம்பிக்கை. சென்னையில் கார் மோதி உயிரிழந்த காவல் உதவி ஆய்வாளர் உடலுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு நேரில் அஞ்சலி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். முத்தூட் எக்ஸிம் நிறுவனம் மீது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை செல்லும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. திருப்பத்தூரில் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்ட தனியார் பள்ளி, முதன்மை கல்வி அலுவலர் உடனடி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளத்தில் புதிதாக 7,643 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அதிகரிக்கும் கொரோனா, கோவையில் திடீரென்று குறைகிறது, மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் புதிதாக 1179 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சொமோட்டோவில் மொழி பிரச்சனை. வாடிக்கையாளர் ஊழியரை நீக்கியது சொமோட்டோ, பின்னர் ஊழியரை மீண்டும் பணியமர்த்தியது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. மெட்ரோ நிலையங்களில் மக்களின் வசதிக்காக மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தை இன்று முதல் புரட்டி எடுக்கப் போகும் அதிகனமழை. முழு விவர வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. தீபாவளிக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு முழு விவர வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. இத்துடன் காலை 6 மணி செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளப்பியோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.